உங்களுக்கு தேவையான காய்கறிகள் என அனைத்தையும் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார் கோதாபய பதட்டமான சூழலை உருவாக்க வேண்டாம் மாவை விடுத்துள்ள கோரிக்கை யாழில் கையகப்படுத்த உள்ள மற்றொரு ஆலய சூழல் பெரும்பான்மையினரின் விசாரணையால் குழப்பம் மாணவர்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கப்படாது கல்வி அமைச்சு தகவல் இலங்கையை ராணுவமயமாக்கும் கோடாபியர் கேள்விக்குறியாகும் ஜனநாயகம் வாக்குறுதிகளை முறையாக செயல்படுத்துங்கள் மிதகொட அபயதிசதேரர் எச்சரிக்கை கொழும்பு துறைமுக விவகாரம் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியே பொதுஜன எம்பி குற்றச்சாட்டு தேசிய வளங்கள் ராஜபக்சகளின் குடும்ப சொத்தல்ல எதிர்க்கும் குமார வெல்கம அடுத்த அமெரிக்க அதிபராவார் கமலா ஹாரிஸ் வெளியான அறிவிப்பு இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் உயிரிழப்பு கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் இந்திய தயாரிப்பான கோவிஷீல்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகள் இந்த மாதம் ஏழாம் தேதி இலங்கைக்கு கிடைக்கும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் என்ற வேலை திட்டத்தின் ஏழாவது கட்டம் இன்று வெலாவிட்டு மண்டலாகல கிராமத்தில் இடம்பெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ரா செனாகா என்ற தடுப்பூசியே இவ்வாறு கிடைக்கப்பெற உள்ளது ஐந்து லட்சம் தடுப்பூசிகள் அடுத்த வாரத்தில் கிடைக்கப்பெற உள்ளது என்றார் இதன்படியே குறித்த மருந்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாட்டு அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை சார்ந்தவர்களையும் ஆய்வுப் பணிகளில் இணைக்குமாறு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா கோரிக்கை விடுத்தார் இருவருக்கும் இடையில் நேற்றைய தினம் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது இதன்போது யால் நிலாவரி பகுதியில் திடீரென தொல்லியல் துறையினர் மற்றும் ராணுவத்தினர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளை நடத்தியமை தொடர்பில் மாவை சேனாதி ராஜா எடுத்துரைத்தார் அத்துடன் இந்த செயற்பாடானது மக்கள் மத்தியில் கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதாகவும் பதட்டமான சூழல்களை உருவாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குருத்தூர் மலை விடயம் தொடர்பாகவும் மாவை கேள்விகளை கொடுத்துள்ளார் அத்தோடு யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கும்போது பெரும்பான்மை சமூகத்தினரை மட்டும் பயன்படுத்தி நிலங்களை ஆக்கிரமிக்கும் வகையிலான செயற்பாடுகளை உடன் நிறுத்தும்படியும் கோரியுள்ளார் அதற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் எதிர்வரும் காலத்தில் யாழ்ப்பல்கலைக்கழக தரப்பினரையும் உள்ளிருப்போம் எனவும் மதத்தின் பேரால் தொல்லியல் துறை செயற்படவில்லை என்றும் பதிலளித்துள்ளார் சுன்னாகம் கந்தரோடை வட்டாக்கை அம்மன் கோவில் புராதன தீர்த்தகேணி மற்றும் அதனை அண்டியுள்ள அரசமரம் தொடர்பில் ராணுவத்தினர் என கூறி சிலர் விசாரித்ததால் அப்பகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து மணியளவில் ஆலயத்திற்கு வந்த சிலர் பூசகரிடம் தம்மை காரணர் முகாமை சேர்ந்த படையினர் என அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதன்போது அந்த ஆலயத்திற்கு சொந்தமான தீர்த்தகேணி மற்றும் அதனை அண்டியுள்ள அரசமரம் உள்ள நிலப்பகுதி தொடர்பில் கேட்டறிந்துள்ளனர் அந்த கேணி அரசமரம் உள்ள நிலப்பகுதி பகுதி யாருக்கு சொந்தமானது என அவர்கள் பூசகரிடம் இந்த சம்பவம் தொடர்பில் பூசகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தனுக்கு இன்று காலை தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ப கஜதீபன் இந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடினர் கந்தரோடியில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்து ஆலயத்தை சிங்களம் பேசும் நபர்கள் வந்து விசாரித்தமை ஊர் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளியாகிய தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய பாடசாலைகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடைமுறையில் எந்தவித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சர் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள அவர் பாடசாலைகளில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படாது மாணவர்களை பாடசாலைகளில் இணைப்பதில் பாரபட்சம் என தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக கடந்த வாரம் பெற்றோர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர் எனினும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மாணவர்களுக்கு அநீதி இழைக்க இடமளிக்கப் போவதில்லை என்றார் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சவின் கடந்த கால செயற்பாடுகள் அனைத்தும் நாட்டை ராணுவமயமாக்குவதற்கான அறிகுறிகளையே காட்டி நிற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த ஜனாதிபதி உருவாகியுள்ள மனித உரிமைகள் குறித்து ஆராய்வதற்கான ஒரு குழு ஜனநாயகமாக செயற்பட்டு இந்த விடயங்களில் செயற்படுமா என்பது சந்தேகத்திற்குரிய விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் ஐ பி சி தமிழ் வினவியபோது அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் கரசு வெளியிட்ட அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் மற்றும் வடக்கு கிழக்கில் இயங்கும் சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவை மற்றும் அதில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் தூதரகங்களுக்கு அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்திருந்தனர் இந்த விடயமானது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோட்டா மஹிந்த தலைமையிலான இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான சர்வதேச சதித்திட்டம் என போர்க்காலத்தில் வெளிவுகார அமைச்சராக கடமையாற்றிய ரோஹித போகெல்லாகமர் தெரிவித்திருந்தார் என்றார் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இஸ்லாமிய அடிப்படைவாதம் முடக்கப்பட்டுள்ளதா அல்லது எழுச்சி பெற்றுள்ளதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது என ஸ்ரீ ஜேவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெதகொடு அபியதிசு தேரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இதனை தெரிவித்தார் இதன்போது தற்போதைய அரசாங்கம் மீது அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை இதுவரையில் முன்னெடுக்கவில்லை ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் நாட்டில் அதுவரை காலமும் பொறியோடி போயிருந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பகிரங்கப்படுத்தியது தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவே நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மகா சங்கத்தினர் ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவு வழங்குகிறார்கள் எமக்கு எந்த கட்சி ஆட்சி அவசியமில்லை இஸ்லாமிய அடிப்படைவாதம் மத்ராசா ஹட்கை முறைமை ஆகியவை குறித்து அரசாங்கம் இதுவரையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அடிப்படைவாதத்தை தோற்றுவிக்கும் கல்வி முறைமைகள் குறித்து ஏன் இதுவரையில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என அரசு தலைவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளோம் போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு மொழி தேர்ச்சி புலமை கொண்டு நியமனங்கள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை அடிப்படைவாதத்தின் ஒரு பகுதியாகவே கருத வேண்டும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்த வேண்டும் இல்லாவிடின் மக்கள் மீண்டும் ஜனநாயக ரீதியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்றார் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட உடன்படிக்கைகளின் ஊடாகவே கொழும்பு துறைமுக விவகாரத்தில் இந்திய அரசாங்கம் அழுத்தங்களை பிரியோகிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி பிரேமநாத் சி தொலவத்த தெரிவித்தார் தலைநகர் கொழும்பில் உள்ள இலங்கையின் மிக முக்கிய வர்த்தக துறைமுகமாகிய கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன இந்த நிலையில் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் துறைமுகம் என்பது நாடொன்றின் மிகவும் வளம்மிக்க ஒரு பகுதியாகும் இந்த நிலையில் இந்தியாவுடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முடியுமாக இருந்தால் எமக்கு நல்லது எவ்வாறாயினும் அதனை தம்மால் அபிவிருத்தி செய்து மேலும் மேம்படுத்த முடியும் என பொறியலாளர்கள் அவர்கள் அவ்வாறு கூறும் போது நாட்டு வளங்களை வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்வது கிடையாது கிடையாது வழங்குவது ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஐ ஓசி நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டதன் ஊடாக திருகோணமலையில் உள்ள தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகளில் பதினான்கை மாத்திரமே தற்போது பயன்படுத்த முடியுமாக உள்ளது அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் போது துறைமுகத்தை விற்பனை செய்யாது தேசிய சொத்துக்களை விற்பனை செய்ய மாட்டோம் என்று நாம் ஆட்சிக்கு வந்துள்ளோம் இதனால் தேசிய வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் ராஜதந்திர வகையில் சில அழுத்தங்களை வழங்க முடியும் இதற்கு பிரதான காரணம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாகும் கடந்த அரசாங்கம் உடன்படிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாகவே அதிலிருந்து வெளியே வர எமக்கு கடினமாக உள்ளது என்றார் நாட்டில் உள்ள தேசிய வளங்கள் ராஜபக்சக்களின் குடும்ப சொத்தல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்தார் கொழும்புத் துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை இந்திய நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போதே அவர் இதனை கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுத தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ராணுவ ஆட்சியிலான நிர்வாகம் செயற்படுத்தப்படும் என ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிட்டேன் அரசு நிர்வாகம் தொடர்பில் ஒருவரை ஜனாதிபதியாக்கி இன்று சேவைகள் அனைத்தும் இதனால் ஒன்பது லட்சம் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் அரச சேவையிலும் உயர் அரச பதவிகளிலும் ராணுவத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் சிவில் சேவைகள் குறித்து புலமை பெற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் ராணுவ ஆட்சியினை கொண்டுள்ள நாடுகளிலும் ஆரம்பத்தில் இவ்வாறான தன்மையே காணப்பட்டது என்பதை நாட்டு மக்கள் தற்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் உள்ள தேசிய வளங்கள் ராஜபக்சகளின் குடும்ப சொத்து அல்ல கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை இந்திய நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் அதானி நிறுவனத்தை அந்த நாட்டு மக்கள் எதிர்க்கின்ற நிலையில் அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு கிழக்கு முனியத்தை வழங்க தீர்மானித்துள்ளமை நகைப்பிற்குரியது நல்லாட்சி அரசாங்கம் அம்பாந்தோட்டி துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு கொடுக்கும்போது முன்னின்று போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் என்று இந்தியாவிற்கு அடிபணிந்து கிழக்கு முனியத்தை தாரை பார்க்க முயற்சி உரிமம் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடுவதை புத்திசாலியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் தோண்டித்தனமாக செயற்பட்டு கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தை இந்தியாவிற்கு வழங்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசியல் கட்சி பேதங்களை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்றார் கமலா ஹாரிஸ் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடும் அதில் வெற்றி பெறுவார் என்று தான் நம்புவதாக அவரது தாய்வழி மாமா கோபாலன் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தனது மருமகள் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக பதவியேற்றுள்ள நிலையில் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார் குறித்த செவ்வியில் தொடர்ந்து பேசிய அவர் நான் பதவியேற்பு விழாவில் இருக்க விரும்பியிருந்தேன் ஆனால் இந்த கட்டத்தில் நான் அதை செய்ய விரும்பவில்லை நான் தடுப்பூசி போடப்பட்ட பின்னரே அமெரிக்காவிற்கு செல்வேன் கமலாவுடன் மிகவும் நெருக்கம் எனது மகள் சரதா பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் நாங்கள் அனைவரும் அவளை பற்றி மிகவும் பெருமைப்படுகின்றோம் கமலா தொடர்ந்தும் எங்களுக்கு பெருமை சேர்ப்பார் என்று எனக்கு தெரியும் அவளுடைய அம்மாவும் பெருமையாக இருந்திருப்பார் கமலாவுக்கு நான் கூறுவது ஒன்று மட்டுமே உங்கள் அம்மா உங்களுக்கு கற்பித்ததை செய்யுங்கள் என தெரிவித்தார் சிரியாவின் ஹமா பகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேலின் விமானங்கள் மேற்கொண்ட தாக்குதலில் நால்வர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரியா தெரிவித்துள்ளது காலை நான்கு மணிக்கு இஸ்ரேலிய விமானங்கள் வான்வெளி அத்துமீறலில் ஈடுபட்டு லெபனானின் திரிபோலி நகரத்தின் இருந்து சிரியாவின் ஹமாவை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன இஸ்ரேலின் விமானங்கள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலிலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பல ஏவுகணைகளை தமது ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் சிரியா தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபராக பைடன் பதவியேற்ற பின்னர் இடம்பெற்ற முதலாவது தாக்குதல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது